25 வயசு உள்ள இருக்க பசங்களுக்கு இத போ. இந்த கிளாஸ் விட்டு நீங்க போறீங்க அப்படினா மறுபடியும் உங்களை நான் பார்க்கணும்ன்ற எதிர்பார்ப்பு எனக்கு கிடையாது. ஆனா நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போங்க. வாழ்க்கையில நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படினா குருவே துணை வாழ்க வளம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இறைவனின் அருளை பெறுவது எப்படி இன்னைக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு கிளியரான வீடியோவில் கடவுளை வசியம் செய்யும் வித்தைன்றதில் தான தர்மத்தை பற்றி கிளியராக பேசியிருக்கேன், டீட்டெயில்டாக பேசியிருக்கேன். இப்போ அதோட இன்னும் டீப்பான அடுத்த விஷயத்துக்குள்ளே போகிறேன். அடுத்த கட்டத்தை நீங்கள் தெரிஞ்சுங்க. ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக போக தான் உங்களுக்கு கிளியராக புரியும். எல்லாத்தையும் நான் எடுத்தோன்னே ஆதி மூலத்தை சொல்லிட்டேன்னா உங்களுக்கு தலையும் புரியாது வாலும் புரியாது. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை என்லைட்டன் பண்ணிட்டு வரேன். நான் கொடுப்பது அப்படின்றதுலே இறைத்தன்மை என்பது வந்துவிடும். எதை கொடுக்கணும்? நல்ல விஷயத்த கொடுக்கணும். நல்ல விஷயத்தை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இறைவனுடைய அருளை பெற முடியும். அப்படி இல்லை என்றால் இறைவனின் அருளை பெறவே முடியாது. இப்போ அதை இன்னும் நம்ம டீப்பாக போய் நம்ம பார்ப்போம். அப்படி இருக்கிறப்போ இந்த அருளை எப்படிலாம் பெற முடியும் அப்படின்னா, முதல் வழி அன்னதானம், ஹெல்ப் பண்ணுறது, அடுத்தவங்களுக்கு தேவை என்னக்கூடிய விஷயத்தை பணமாகவோ பொருளாகவோ இல்லை வந்து உணவாகவோ இல்லை மற்ற விஷயங்களாகவோ கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். இந்த வகையில் என்ன வேலை செய்யுது அப்படின்னா, உங்களுடைய மனம் அடுத்தவன் நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்ற அந்த விஷயத்துக்காக நீங்கள் செய்கிறீங்க இல்லையா, அதனால் உங்களுக்கு நல்லது நடக்கும். இது பாயிண்ட் நம்பர் ஒன். இதனால் இறைவனுடைய அருள் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். பாயிண்ட் நம்பர் டூ என்னன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொன் பொருளாக கொடுப்பது மட்டும் தானம் அல்ல, அறிவை தானம் செய்வதும் தானம் தான். இது மிகச்சிறந்த தானம். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜை, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை அதை சும்மா போட்டு 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 பொத்தி 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 வைக்காமல் எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி வச்சு அடுத்தவனை இயங்க விடாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அவனுக்கு தெரியுதுன்னா, இது மாபெரும் சமுத்திரம், இது மாபெரும் கடல், இது எல்லா இடத்துலையும் முத்து இருக்குது. நீங்களே எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய முத்துக்களை எடுக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ முத்துக்கள் இருக்குது, அவ்வளோ பொக்கிஷங்கள் இருக்குது. நீங்கள் இந்த பக்கம் முங்கி முத்தெடுக்கிறீங்கன்னா இன்னொருத்தன் வேறு பக்கம் முங்கி முத்தெடுத்துட்டு போகிறான். உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை சொல்லி கொடுங்க, கற்றுட்டு போகிறான். நல்லா இருந்தான் அப்படின்னா அவன் குடும்பம் நல்லாயிருக்கும், அவன் நாலு காசு சம்பாதிப்பான், அதுக்கப்புறம் அவன் திமுறு பிடிச்சவனாக ஆகிறான் இல்லை கெட்டவனாக மாறுறான், அதெல்லாம் செகண்டரி. உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை முதல்ல சொல்லி கொடுத்துருங்க. இன்றைக்கி ஓப்பனான ரகசியத்தை சொன்னாவே ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. மறைச்சு மறைச்சு சொன்னால் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுவான்? ஸோ ஃபாலோ பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதனால் அறிவை, உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை ஷேர் பண்ணுங்கள். கேட்கக்கூடிய மென்டாலிட்டியில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒருத்தன் கேட்கவே இல்லைனா கூட ஆரம்பத்தில் உபதேசம் பண்ணுங்கள், கேட்கலையா விட்டுருங்க, நீ பாட்டு உங்கள் வேலையை பாருங்கள். அவன் தெரிஞ்சுக்கணுன்ற நேரத்தில் அவனாக தேடி வருவான். இன்னைக்காவது புரியும், அன்னைக்கு ஏதை சொன்னானே கரெக்டாக தான் சொன்னான், நம்ம தான் கேட்காம முட்டோம். இன்னைக்கு போடுவது எல்லாமே விதை தான். அந்த விதை நிச்சயமாக ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் நிச்சயமாக விருட்சமாக வந்தே தீரும், வளர்ந்தே தீரும். அப்போது அறிவையும் நீங்கள் தானம் செய்யலாம். பாயிண்ட் நம்பர் டூ. பாயிண்ட் நம்பர் த்ரீ, உங்கள் ஞானத்தை தானம் செய்யலாம். அறிவு என்பது என்ன? சிற்றறிவு. ஞானம் என்பது பேரறிவு. அப்போது உலகம் சார்ந்த விஷயத்தை கற்றுக் கொடுத்தீங்கன்னா சிற்றறிவு, ஞானத்தை கற்றுக் கொடுக்குறீங்கன்னா மிக மிக உயர்ந்த அறிவு, மிக மிக உயர்ந்த அருளை நீங்கள் பெறுவீர்கள். இது அருளை பெறணுன்றதுக்காக நம்ம பண்ணுறது கிடையாது. உண்மையாகவே ஒருத்தன் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அவனுக்கு மீன் பிடிக்க சொல்லித்தரா, மீன் பிடித்து தராதே, மீன் பிடிக்க சொல்லித்தா அப்படின்றாங்க. ஏன்னா ஒவ்வொரு டைம் நீங்களே மீன் பிடிச்சி தந்துகிட்டு இருக்க முடியாது. மீன் பிடிக்கிறது எப்படி அப்படின்றத சொல்லி கொடுத்தீங்கன்னா அவன் மீன் பிடிச்சி பொழைச்சிப்பான். இது போல தான் நம்ம அவனுக்கு கொடுக்க வேண்டியது அந்த ஞானத்தை தான். இது பாயிண்ட் நம்பர் த்ரீ. பாயிண்ட் நம்பர் ஃபோர், எதுவுமே என்னால் கொடுக்க முடியல, எனக்கு அறிவு இல்லை, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் இல்லை, எனக்கு எந்த தெளிவும் இல்லை, அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணலாம். எதுவுமே தெரியலன்னா கூட, பணம் காசு எதுவுமே இல்லைன்னா கூட, மனசளவில் அடுத்தவன் நல்லா இருக்கலாம்னு நினைக்கலாம் இல்லையா? அடுத்தவன் நல்லா இருக்கணும், அற்புதமாக இருக்கணும், அவன் குடும்பம் நல்லா இருக்கணும், அவன் குரு நல்லா இருக்கணும், அவன் ஃபேமிலி நல்லா இருக்கணும், அவன் குழந்தை நல்லா இருக்கணும்னு மனசார என்னைக்காவது இப்படி ஒரு நாளாவது நினச்சி பார்த்துருக்கீங்களா? நீங்கள் வாய்ப்பே கிடையாது. நம்ம குடும்பம், நம்ம அம்மா, நம்ம அப்பா, நம்ம புருஷன், நம்ம பொண்டாட்டி மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. என்னைக்கு நீங்கள் அடுத்தவங்க குடும்பம் நல்லா இருக்கணுன்ற அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே வருதோ, அது கொஞ்சம் கஷ்டம்தான் வர்றது. ஆனால் கஷ்டப்பட்டவன் நல்லா இருக்கணுன்ற அந்த தன்மையை வளர்த்துக்கிட்டிங்கனாவே அவன் நல்லா இருக்க ஆரம்பிச்சிருவான். உங்களுடைய வேண்டுதல், உங்களுடைய அந்த ஒரு தேவை, அடுத்தவன் நல்லா இருக்கணுன்ற அந்த தேவை இம்மிடியேட்டாக அவனுக்கு நடக்கும். உங்களுக்கு நீங்கள் நல்லா இருக்கணும்னு வேண்டதை விட அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டிங்கன்னா அது உடனே நடந்துடும். ஏன்னா இறைவன் இந்த மாதிரியான வேண்டுதலுக்கு உடனே முக்கியத்துவம் கொடுப்பார். அந்த பிரபஞ்ச சக்தி அப்படி தான் இயங்கிகிட்டு இருக்கு.
அப்போது நீங்கள் எப்படியெல்லாம் அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அடுத்தவனுடைய நலனில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறீங்களோ, நீங்கள் அவன்கிட்ட சொல்லிட்டு தான் நல்லது பண்ணுன்றது இல்லை, சொல்லாமே நல்லது பண்ணீங்கன்னா அந்த அருள் உங்களை வந்து அடையும். அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு நினைங்க. அப்படி நினைப்பவருக்கு மட்டும்தான் இறைவனின் பரிபூரண அருள் கிடைக்கும், சித்தர்களின் பரிபூரண அருள் கிடைக்கும், மகான்கள் ஞானிகளினுடைய பரிபூரண அருள் கிடைக்கும். அந்த பிளஸ்ஸிங்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கு போக முடியும். அப்படி இல்லை அப்படின்னா போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நல்லா உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்கலாம் பாருங்க, தெரிஞ்சோ தெரியாமே அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அதனால தான் அந்த லெவலுக்கு அவங்களால போக முடிஞ்சு. சிறிய எண்ணங்களை வைத்து கொண்டு பெரிய இடத்தை அடைவது சாத்தியமே கிடையாது. கவனத்தில் கொள்ளுங்கள்.